यस्य जननी सर्वमंगला जनक शंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तं वन्दे गुरुपरंपरां अरुणां करुणाधरंकिताक्षीं धृतपाशांकुशपुष्पबाणचापां अणिमाधुबिरावृतामयूकैः अहमद्येव विभावये भवानीम् ओम श्रीमात्रे नमः एल्लोर्क्कुम् नमस्कारम् கமலாம்பா பரமேஸ்வரியோட அனுகிரகத்தோட கூட கமலாம்பா நவாவரணத்தினுடைய வைபவத்தை விசேஷமாக நம்ம சிந்தனை பண்ணிட்டே இருக்கோம். தியான கீர்த்தனையினுடைய வைபவத்தை நம்ம சிந்தனை பண்ணினோம். முதல் ஆவரண கீர்த்தனையினுடைய வைபவத்தை நம்ம சிந்தனை பண்ண போறோம். திரைலோக்கிய மோகன சக்கரம் அப்படின்னு பேரு. பிரதமாவரணம் முதல் ஆவரணம். அந்த ஆவரணத்துக்கு அதிதேவதையா இருக்கப்பட்ட அம்பாளுக்கு திரிபுரா அப்படின்னு பேரு. விசேஷமான ஒரு ஸ்வரூபம் பூபுரம் அப்படிங்கிறது அந்த முதல் ஆவரணத்தினுடைய தான பேரு. அப்படி விசேஷமாக பூபுரத்தினுடைய கீர்த்தனை முதல் ஆவரண கீர்த்தனை கமலாம்பா சம்ரக்ஷதுமாம் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு கீர்த்தனை. ஆச்சரியம் என்னன்னு கேட்டேன்னா முதல் ஆவரண கீர்த்தனை மூலாதாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூலாதாரத்துல இருக்கப்பட்ட ஸ்வரூபத்துக்கு பைரவி அப்படின்னு பேரு அம்பாளுக்கு. அதே போல இந்த ராகத்தை ஆரம்பிக்கும் பொழுது முத்துஸ்வாமி தீட்சிதர் வந்து விசேஷமாக ஆனந்த பைரவி ராகத்துல ஆச்சரியமான ஒரு கீர்த்தனை. சௌந்தர்ய லகரியில வர்ணனம் பண்ணும் பொழுது மூலாதாரத்துல ஆனந்த பைரவி ஆனந்த பைரவ ஸ்வரூபமாக சுவாமியும் அம்பாளும் நாட்டியம் ஆடின்றிருக்கா அப்படின்னு வர்ணிக்கிற சங்கராச்சாரியால். அது போலவே முத்துஸ்வாமி தீட்சிதர் வந்து தகுந்த ஒரு ராகத்தை ஆச்சரியமான ஒரு ராகத்தை முதல் ஆவரண கீர்த்தனைக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னாக்க எப்பேற்பட்ட ஒரு பெரிய மகாத்மாவா இருப்பாரு பாத்துக்கோங்க. அந்த ராகத்துல கூட அந்த பைரவிங்கிற அந்த ராகத்துல பண்ணணும் அப்படின்னு விசேஷமா அவர் பண்ணியிருக்காருன்னு சொன்னாக்க எப்பேற்பட்டதான ஒரு அனுகிரகம் அவருக்கு. கமலாம்பாவை பிரத்யக்ஷமா தரிசனம் பண்ணிண்டே பராசக்தியை பிரத்யக்ஷமா தரிசனம் பண்ணிண்டே பண்ண கீர்த்தனைங்கிறதுனால இதுல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அக்ஷரமும் பீஜாட்சரத்துக்கு சமமானது. அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு வைபவத்தை உடையது கமலாம்பா நவாவரணம். அதுல முதல் ஆவரண கீர்த்தனை கமலாம்பா சம்ரக்ஷதுமாம் ஹிருத் கமலானகர நிவாசினி அப்படின்னு பிரதமாவரண கீர்த்தனை. கமலாம்பா கமலாம்பிகையான தாயே பராசக்தியே மகாத்ரிபுர சுந்தரியே காமகலா ஸ்வரூபினியே சம்ரக்ஷதுமாம் நீதான் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. அம்பிகே லோகத்துல உன்னை தவிர்த்து ரட்சிக்கிறதுக்கு வேற தேவதை இல்லைம்மா. பரபிரம்ம ஸ்வரூபமா இருக்கப்பட்டவள் நீதான் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு கமலாம்பா சம்ரக்ஷதுமாம் ஹிருத் கமலானகர நிவாசினி ஹிருதய தாமரையினுடைய மத்தியத்திலே ஹிருத் கமலா நகரத்திலே விளங்கக்கூடியவளே அப்படின்னு ரெண்டு விதமான தாத்பரியம் உண்டு. கமலா நகரத்திலே வசிக்கக்கூடியவள் அப்படின்னா திருவாரூர்ல வசிக்கக்கூடியவள்ங்கிறதும் தாத்பரியம். ஹிருதயம் போன்று பிரகாசிக்கக்கூடியது திருவாரூர் நகரம் அப்படிங்கிற ஹிருதயம் போன்று பூலோகத்துல வந்து சக்தி பீட்டங்கள்ல தேவியினுடைய ஹிருதயம் போன்று பிரகாசிக்கக்கூடியது கமலா நகரம் பராசக்தி புறமான கமலா நகரம்ங்கிறது. அந்த க்ஷேத்திரத்துல போய் நம்ம கேட்டோம்னு சொன்னாக்க அங்க பூஜை பண்றவாளே சொல்லுவா தேவியினுடைய பீட்டங்கள் வந்து நிறைய உண்டு. 51 பீட்டங்கள் பராசக்திக்கு ரொம்ப விசேஷமா சொல்றா. அந்த 51 பீட்டங்களுக்கும் ஆதி பீட்டமா இருக்கப்பட்ட க்ஷேத்திரம் திருவாரூர் கமலாம்பாள் அப்படின்னு சொல்லுவா. ஏனாக்க அவ கமலாம்பா கிட்ட இருந்துதான் எல்லா சக்தியுமே உற்பத்தி ஆகி வந்தா. கமலாம்பா கிட்ட இருந்துதான் அத்தனை சக்திகளும் மறுபடி ஒடுங்கி போறதுனால 51 பீட்டங்களுக்கும் ஹிருதயமாக இந்த மகாபீட்டமானது பிரகாசிக்கிறது அப்படின்னு அந்த க்ஷேத்திரத்தை சொல்லறதுனால ஹிருதய பீட்டம் அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய வழக்கம். 51 சக்தி பீட்டங்களுக்கும் ஆதாரமான மகாபீட்டமா மகாத்ரிபுர சுந்தரியா ராஜராஜேஸ்வரியா ஊர்துவ திரிகோணத்தினுடைய மத்திய பிந்துல பரமேஸ்வரியா கமலாம்பா ஜுவலிக்கிறாள். அப்படி ஹிருதயஸ்தானமாக அந்த பீட்டத்துல பிரகாசிக்கிறா. 51 பீட்டங்களுக்கும் ஆதாரமான பீட்டமா இருக்கா. தேவி பீட்டங்கள்லயே ஹிருதய பீட்டமா விளங்கக்கூடியது திருவாரூர் க்ஷேத்திரம் அப்படின்னு. ஹிருதயம் விழுந்ததுங்கிற அர்த்தம் கிடையாது. ஹிருதயம் விழுந்த பீடம் ஜுவாலாமுகிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஹிருதயம் விழுந்த பீடம் வேற ஸ்தானத்துல அம்பாஜின் குஜராத்ல ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அந்த க்ஷேத்திரத்துலதான் தேவியோட ஹிருதயம் விழுந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. ஆனா இந்த ஸ்தானத்தை சொல்லும் பொழுது ஹிருதயம்னு ஏன் சொல்லலான்னு கேட்டாக்க ஹிருதயம் எப்படி எல்லா உறுப்புகள்லையும் ரொம்பவும் முக்கியமானதா இருக்கோ அது போல தேவியினுடைய மகாபீட்டங்கள்ல இது ஹிருதயஸ்தானமா இருக்கிறதுனால இது வந்து ரொம்பவும் முக்கியமானது. எல்லா மகாபீட்டங்களை விடவும் இந்த பீட்டமானது ரொம்ப முக்கியம். திருவாரூர் க்ஷேத்திரத்துல வந்து கமலாம்பா பரமேஸ்வரிய ஒரு தரம் தரிசனம் பண்ணினாக 51 சக்தி பீட்டங்கள்ல என்னென்ன அம்பாள் இருக்காளோ அத்தனை அம்பாளையும் தரிசனம் பண்ணின பலன் நிச்சயமா உண்டுங்கிறது தான். கமலாம்பா சன்னிதானத்துக்கு பின்னாடி அக்ஷர பீட்டம்
பீடம்னு இருக்கும். அந்த அக்ஷரபீடத்து நடுப்புற ஹ்ரீம்னு எழுதியிருக்கும். அதை சுத்தி 51 அக்ஷரங்களும் எழுதியிருப்பா. 51 அக்ஷர பீடங்களும் கமலாம்பாளுக்குள்ள ஒடுக்கம்னு காட்டுறது. சாட்சாத் துர்வாசாஷாயால் பிரதிஷ்ட பண்ணின ஒரு மகாபீடம் அந்த அக்ஷரபீடமும் சரி, கமலாம்பாளும் சரி, ரெண்டு பேரையுமே சாட்சா துர்வாசர் தான் பிரதிஷ்ட பண்ணியிருக்கார். கமலாம்பாளையும் துர்வாசர் தான் பிரதிஷ்ட பண்ணினார்னு சொல்லுவா. அது போல் அக்ஷரபீட்டத்தை அம்பாளுடைய உத்தரவுக்காக 51 பீட்ட சக்திகளையும் ஆவாகனம் பண்ணி அக்ஷரபீட்டத்தை ஸ்தாபனம் பண்ணார். அதனாலதான் ரொம்ப சுலபமா திருவாரூர் போய் கமலாம்பிகையை தரிசனம் பண்ணிட்டு 51 அக்ஷரபீட்டத்தை தரிசனம் பண்ணினா பாரத வருஷம் முழுக்க இருக்கிற தேவியினுடைய எல்லா பீடங்களையும் தரிசனம் பண்ணின பலனானது கிடைக்கிறதுங்கிறது மகான்களுடையதான ஆச்சரியமான ஒரு அபிப்பிராயம். கமலாம்பா சம்ரக்ஷதுமாம் ஹிருத் கமலா நகர நிவாசினி. 51 மகாபீட்டங்களுக்கும் ஆதாரமான ஸ்ரீபீடத்துல பிரகாசிக்கக்கூடிய கமலாம்பிகையே அப்படின்னு அர்த்தம். என்னுடைய ஹிருதய தாமரையிலே ஆத்மரூபினியா விளங்கக்கூடியவடைங்கிறது விசேஷமான ஒரு தாத்பரியம். அம்பாள் எங்க இருக்கான்னு கேட்டா எங்கேயோ பரவெளியில இருக்கா, பிரம்மாண்டத்துக்கு வெளியில இருக்கா. தேவியினுடைய ஸ்தானத்தை வந்து தந்திரங்கள் மூணு விதமா சொல்லுறது. முதல்ல எங்க இருக்கான்னு கேட்டாக்க கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு அப்பால அமிர்த கடலினுடைய மத்தியத்துல சிந்தாமணி தீபத்துல ஸ்ரீசக்கரத்துல பஞ்சபிரேத மகாமஞ்சத்துல காமேஸ்வரன் மடியில இருக்கா அப்படிங்கிறது முதல் ஸ்தானம். ரெண்டாவது ஸ்தானம் என்னன்னு கேட்டாக்க பிரம்மாண்டத்தினுடைய பர வெளியில ஒரு சக்கரமானது மதந்துட்டே இருக்கான். ஸ்ரீசக்கர ரதம் மதந்துட்டே இருக்கு பிரம்மாண்ட பர வெளியில. அந்த ரதத்துல அப்படி ஆரோகணிச்சுண்டு ஜனங்களை எல்லாம் லோகத்துல எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, பாலனம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஆரோகணிச்சு ரதத்துல மிதக்கிற ரதத்துல பிரம்மாண்டத்தினுடைய பர வெளியில மிதக்கக்கூடிய ரதத்துல ஆரோகரிச்சு ராஜ பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காங்கிறது ரெண்டாவது ஸ்தானம். மூணாவது எங்க இருக்கான்னா ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்குள்ளயும் மகாமேருமலையினுடைய உச்சியில 25 கோட்டைகளுக்கு மத்தியத்துல சிந்தாமணி கிரகத்துல ஸ்ரீசக்கரத்தினுடைய மத்தியத்துல லக்ஷ்மி சரஸ்வதி சாவரம் வீச பிரகாசிக்கிறாங்கிறது மூணாவது ஸ்தானம். அப்படி மூணு ஸ்தானங்கள் அம்பாதக விசேஷம். பிரம்மாண்டத்தினுடைய பரவெளியில ஒண்ணும், ரெண்டாவது அமிர்த கடல்ல ஒண்ணும், மூணாவது மகாமேரு மலையில ஒண்ணும். இந்த மூணு ஸ்தானங்களை தவிர்த்து அம்பாள் எங்க இருக்கான்னு கேட்டாங்க அவ இல்லாத இடமே கிடையாதுதான். சாதாரண அணுல இருந்து பிரம்மாண்டம் வரைக்கும் வியாபிச்சிருக்கிறவோ பரச்சைத்தன்ய வஸ்துவான கமலாம்பா ஒருத்தி தான். ஆனா அந்த கமலாம்பா ஒவ்வொரு ஜீவராசுகளுடைய ஹிருதயத்தினுடைய மத்தியத்திலையும் ஆத்மரூபினியா பிரகாசிக்கிற ஹிருண்மத்திய தே நிலையே தேவி லலிதே பரதேவதே. லலிதா தியானம் ஹிருண்மத்திய நிலையே தேவி லலிதே பரதேவதே. ஹிருதயத்தினுடைய மத்தியத்துல விளங்கக்கூடியவளே தாயே லலிதாம்பிகையே, தெய்வங்களுக்கெல்லாம் மேதான தேவதையா பிரகாசிக்க கூடியவளேங்கிறது பராசக்தியோட தியானம். அப்படி ஹிருதயத்தினுடைய மத்தியத்துல பிரகாசிக்கிற ஹிருத் கமலா நகர நிவாசினி பஞ்சகோஷங்களுக்குள்ள ஆத்மஸ்வரூபினியாக ஜெகன்மாதாவானவள் பிரகாசிக்கிறா. அவளேதான் ஆத்மஸ்வரூபினி. ஹிருதயத்தினுடைய மத்தியத்துல கட்டவரல் அளவுக்கு ஆத்மஜோதி பிரகாசிக்கிறதுங்கிறது மகான்களுடையதான அபிப்பிராயம். அப்படி ஹிருதய ஜோதியாக ஆத்மஜோதியா கமலாம்பா பரமேஸ்வரி பிரகாசிக்கிறாங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு வர்ணனை. அப்படி கமலாம்பிகையானவள் ஆத்மரூபிணியாக ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்தினுடைய மத்தியத்திலையும் ஹிருத் கமலா நகரத்திலே பிரகாசிக்கின்றாள். யோகிகளால அதை உணர முடியும், நம்மளால அதை உணர முடியல. அதை உணரணுங்கிறதுக்காக தான் தீட்சிதர் இந்த ஆவரண கீர்த்தனையை பண்ணினதே. இந்த ஆவரணத்தை பாடினாக்க இது கிடைக்கும், திரைலோக்கி மோகன சக்கர கீர்த்தனை. இதை பாடினா உன் உலகத்துல இருக்கிறவரு வசியம் ஆயிடுவாளான்னு கேட்டாக்க வசியமாகிறதுக்கோசரம் தீட்சிதர் இந்த கீர்த்தனையை பண்ணல. அவர் பண்ணது எதுக்குன்னு கேட்டாக்க ரொம்ப விசேஷமாக நம்ம வந்து ஆத்மஸ்வரூப் உணரணும். இந்த கீர்த்தனைய பாராயணம் பண்ணினாக்க முதல் ஆவரண கீர்த்தனைய பாராயணம் பண்ண தொந்தரவுகள் யாராலையும் வராது. ஆத்ம சாதனையில தெய்வத்தை நோக்கி போகும் பொழுதோ இல்ல மற்ற விஷயங்களுக்கும் யாராவது தடை இருந்ததுன்னா எல்லா தடைகளுமே நீங்கு போயிடும். அதுதான் இதனுடைய தாத்பர். நம்மள வந்து வேணும்னே யாரும் வந்து ஒரு காரியத்தை பண்ண விடாத தடுக்க மாட்டா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கீர்த்தனையை விசேஷமா சொல்லுறது. அது மாத்திரம் இல்லாம தேவியை நோக்கி போகும் பொழுதோ பராசக்தியை நோக்கி போகும் பொழுது ஆத்யாத்மீகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதீகம் தடைகள் மூன்று தடைகள் வர்றதுன்னு சொல்றது. அந்த மூன்று தடைகளாலையும் எந்த விதமான பாதிப்பும் வராத அம்பாள் வந்து காப்பாத்துவோ. ஆத்யாத்மீகம்னு சொன்னாக்க நாமளே ஏற்படுத்திக்கக்கூடிய தடைகள். ஆதி பௌதீகம் அப்படின்னு சொன்னாக்க மழை புயல் காற்று வெள்ளம் இயற்கை சீற்றங்களால ஏற்படக்கூடிய ஒரு தடைகள். ஆதி தெய்வீகம்னா பிசாச்சங்கள் பேய்கள் தேவர்கள் இவாளால ஏற்படக்கூடிய தடைகள். இந்த மூன்று தடைகளும் தெய்வியை உபாசனை பண்றவாளுக்கு வராது. இந்த மூன்று தடைகளும் அம்பாளை உபாசனை பண்றவாளுக்கு வராது. அது நீங்கி போயிடும். அது நீங்கிறதுக்காக ஜெகன்மாதாவை இந்த ஆவரண கீர்த்தனையால பாராயணம் பண்ணுறது விசேஷம் அப்படிங்கிறது. அப்போ இந்த திரைலோக்கிய மோகன சக்கரம்ங்கிறது வெறும் மோகனத்துக்காசுரம் மாத்திரம் கிடையாது, ஆத்ம சாட்சா்காரத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமா இந்த கீர்த்தனையை தீட்சிதர் பண்ணிருக்கிறது. நவாவரணத்தினுடைய கொள்கையும் ஸ்ரீசக்கர ஆவரணத்தினுடைய கொள்கையும் இது தான். திரைலோக்கிய மோகன சக்கரத்துக்கு ஏன் பூஜைன்னு கேட்டாக்க தடைகள் எல்லாம் நீங்கி பரதேவதையினுடைய
ஐக்கியத்தை அடையணுங்கிறதுக்காக தான் இப்ப முதல்லாவரண தேவதைகளை நம்ம பூஜை பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவும் விசேஷம். அது போல விசேஷமாக என்ன பண்றான்னு கேட்டாக்க, ஹித் கமலா நகர நிவாசினியும் தீட்சிதர்ஷன ஹிருதயத்தினுடைய கமலா நகரத்திலே தாமரையிலே வீட்டில் இருக்கக்கூடிய பரச்சைத்தன்ய வஸ்துவாக விளங்கக்கூடியவளே, ஹிருத் கமலா நகர நிவாசினின்னு பல்லவியில சொல்றார். அனுபல்லவியில சுமனசாராதிதாப்ஜமுகி சுந்தரமன பிரியகர சகி கமலஜானந்த போதசுகி காந்தாதார பஞ்சரசுகி அப்படிங்கிற அனுபல்லவியில சொல்றார். ரொம்ப விசேஷமாக என்ன சொல்றாருன்னு கேட்டாக்க, சுமனசா ஆராதிதாப்ஜ முகி அப்படிங்கிற சத்வகுணத்தோட கூடி இருக்கிறவர்களாலே, நல்ல மனசு உடையவர்களாலே ஆராதிக்கப்படக்கூடியவள் வரதேவதை அப்படின்னு தேவிய உபாசனை பண்றவா இன்னொருத்தருக்கு கெடுதலே நினைக்கப்படாது. அம்பாளை உபாசனை பண்றவா சாட்சாத் தேவியோட ஸ்வரூபத்தையும் அடையதாங்கிறது தாத்பரியம். நம்ம அத்தனை பேரையும் பந்துக்களா தான் நம்ம நினைக்கணுங்கிறது சாஸ்திரம். தேவி உபாசகா எல்லாரும் லோகத்துல இருக்கிறவா, அத்தனை பேரும் நம்முடைய பந்துக்கள், நமக்கு வேண்டப்பட்டவா அப்படின்னு சத்வகுணத்தோட கூடி இருக்கணும். ஒருத்தர் கெடுதல் நினைக்கப்படாது. அம்பாளை உபாசனை பண்ணிட்டு அம்பாள்கிட்ட போய் இவன் இந்த மாதிரி பண்றானே, இவன் அழியணும், அந்த மாதிரி எல்லாம் பிரார்த்தனையே பண்ணப்படாது. அடுத்தவாளுக்கு கெட்டதுங்கிறதே நினைக்கவே படாது. லோபம், குரோதம், காமம், மோகம், மதம், மாத்சரியம்னு எல்லா விதமான குணங்களையும் அழியோட விட்டுடணும். அம்பாளை உபாசனை பண்றவா தேவிய உபாசனை பண்ண 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 அது எல்லாம் தானாவே அழிஞ்சு போயிடும். அப்படி அந்த அந்த மனசுல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா சத்வகுணத்தோட கூடி இருக்கிறவாட அவ மாறி போயிடுவா. அவ மனது சத்வகுணத்தோட போயிடும், சத்வமாவே அவ போயிடுவா. அதனால சத்வகுணத்தோட கூடி இருக்கிறவர்களாலே, ஞானிகளாலே மாத்திரம் ஆராதிக்கப்படக்கூடியதான ஒரு பெருமை மிகுந்த பராசக்தியான அம்பிகை அப்படிங்கிற சுமனசாராதிதாப்ஜமுகி. ஆப்ஜமுகினா தாமரை பூ போன்ற முகத்தை உடையவள் அப்படின்னு இருக்கும். ஞானிகளால் மட்டும் ஆராதிக்கப்படக்கூடியதான தாமரை பூ போன்றதான முகத்தை உடையவளே, அம்பாளுடைய சாட்சாத்காரமானது எப்போ கிடைக்கும்னு கேட்டாக, மனசு லயமாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்தானத்துல தான் கிடைக்கும். மனசு யாருக்கு லயமாடுறது அப்படின்னா ஞானிகளுக்கு மாத்திரம் தான் மனசு லயமா போயிடுறது. அப்படிப்பட்ட ஞானிகளால மாத்திரம் அடையப்படக்கூடியவளாக, அவர்களாலே தரிசிக்கப்படக்கூடியவளாக, அவர்களாலே ஆராதிக்கப்படக்கூடியவளாக கமலாம்பா பரமேஸ்வரி பிரகாஷிக்கிறாங்க. தீட்சிதர் விசேஷமா சொல்கிறார், சுமனசா ஆராதித ஆப்ஜமுகி. சுமனசா, அழகியதான மனசை உடையவர்கள், சத்வகுணத்தோட கூடியவர்கள், அப்படி இல்லைன்னா ஞானிகள். சுமனச ஆராதித, ஞானிகளாலே சத்வகுணத்தோட கூடி இருக்கப்பட்டவர்களாலே ஆராதிக்கப்பட்ட தாமரை பூ போன்ற முகத்தை உடையவளான ஹே பராசக்தியே, ஆப்ஜமுகி சுந்தர மனஹா பிரியகர சகி, பரமசிவனுடைய மனத்திற்கு பிரியமானவளே, பிரியமான தோழியே, பிரியமான மனைவியேங்கிற சக்கின்னு சொன்னாக்க மனைவி தோழி ரெண்டு பேரையும் சக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. தீட்சிதர் சொல்றார், பரமசிவனான மகாகாமேஸ்வரனுக்கு சோமசுந்தரேஸ்வரனுக்கு பிரியமா விளங்கக்கூடியவளே. சுந்தரேஸ்வரர்னு மதுரையில் இருக்கிற சுவாமிக்கு பேரு, அங்க அம்பாளுக்கு மீனாட்சின்னு பேரு. சுந்தரருடைய மனசுக்கு இனிமையானவளான மீனாட்சி பரதேவதையா விளங்கக்கூடியவளே. மகாகாமேஸ்வரன் பரமசுந்தரன், அவருக்கு ஈக்குவலண்டான ஒரு அழகுங்கிறது லோகத்துல வேற யாருக்குமே கிடையாது. பரமசுந்தர பிரகாசிக்கூடியவர் மகாகாமேஸ்வரர், லலிதாம்பாள் எப்படி பிரகாசிக்கிறாளோ அது போன்று மிக அழகியவரா பிரகாசிக்கக்கூடியவர் காமேஸ்வரன். அதனால அந்த காமேஸ்வரனை சுந்தரர் அப்படிங்கிற, அப்படிப்பட்ட அழகிய சுந்தரனான மகாகாமேஸ்வரனுடைய மனசுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணக்கூடியவளே காமேஸ்வர பிராணநாடி, காமேஷோத்சங்க வாசினி, காமேஸ்வரா லிங்கிதாங்கி, காமேஸ்வர கிருஹேஸ்வரி, ரிஷபி சொல்றதுரியோ காமேஸ்வர 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 காமேஸ்வரன் 18-17 நாமங்கள் திருஷதியில வளருது. அப்படி ஆச்சரியமாக காமேஸ்வரனோடே ரொம்பவும் ஆனந்தத்தோடு விளங்கக்கூடியவளே, அந்த காமேஸ்வரனுடைய மனசுக்கு பிரியமான ஒரு மனைவியாய் விளங்கக்கூடியவளே, காமேஸ்வரனுக்கு பிரியமான பத்னியாய் விளங்கக்கூடியவளான கமலாம்பிகையேன்னு கமலாம்பாள் சாட்சாத் லலிதா மகாதிரிபுர சுந்தரியா காமேஸ்வரனால் தியாகராஜனுடைய மனசுக்கு இனிமையா விளங்கக்கூடியவளேங்கிற. திருவாரூர் க்ஷேத்திரத்துல சுவாமிக்கு தியாகராஜன் பேரு. அந்த தியாகராஜனுடைய ஹிருதயத்தினுடைய மத்தியத்துல கமலாம்பிகையானவள் பிரகாசிக்கிறாங்கிறது சாஸ்திரம். ஏன்னாக்க சுவாமிக்கு தியாகராஜாக்கு அந்த க்ஷேத்திரத்துல 28 அச்சரங்களோட கூடி இருக்கப்பட்ட மகாஷோடசியால ஏற்றப்பட்டதான ஒரு பட்டயம் சுவாமியினுடையதான ஹிருதயத்தை அலங்கரிக்கிறதுன்னு சொல்லுவா. அச்சரன் புதிச்ச ஒரு பட்டயம் அது. அந்த பட்டயம் எதுன்னா சாட்சாத் கமலாம்பாருடைய ஸ்வரூபம் தான். அப்படி மகாகாமேஸ்வரனான தியாகராஜருடைய மனசிற்கு மிகவும் இனிமையானவளே அப்படின்னு சுந்தரமன பிரியகர சகி கமலஜானந்த போத சுகி அப்படின்னு. கமலஜானந்தன்னா என்ன அர்த்தம்னா, இங்க நிறைய பேர் ஒவ்வொரு விதமா அர்த்தம் பண்ணுவா. வாஸ்தவமான அர்த்தம் என்ன ஆனந்தம் அப்படின்னா,
என்ன சந்தோஷத்துல தடைச்சிருக்கிறது ஆனந்தம்னு பேரு. கமலஜ ஆனந்தம், கமலஜன்னா பிரம்மான்னு அர்த்தம். இங்க சொல்லக்கூடியதான ஆனந்தமானது பிரம்மாவினுடைய ஆனந்தம் கிடையாது, பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லுவான். பிரம்மானந்தம் என்ன, பிரம்மானந்தம்னா என்ன, பிரம்மானுடைய ஆனந்தம்னா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதானேனா இல்லை. பிரம்மாங்கிறவர் திருமூர்த்திகள்ல இருக்கப்பட்ட ஒரு மூர்த்தி. பிரம்மங்கிறது மூன்றையும் கடந்த ஏக வஸ்துவா பிரகாஷிக்கக்கூடிய பூர்ண பிரம்மம். அந்த பிரம்மானந்தம்ங்கிறது மோட்சம். இது பிரம்மாவினுடைய ஆனந்தம்ங்கிறது ஒரு நிலையில இருக்கப்பட்ட ஒரு தேவதையுடைய ஆனந்தமா தான் இருக்கு. பிரம்மம் வேற, பிரம்மா வேற. இங்க குறிப்பிடுறது பிரம்மாவினுடைய ஆனந்தம் இல்ல, பிரம்மானந்தம் சொல்லக்கூடிய முக்தியினுடைய ஆனந்தம். அந்த மோக்ஷானந்தத்திலே பிரம்மானந்தத்தை தடச்சிருக்கக்கூடியவளே அப்படிங்கிற மோக்ஷானந்தத்தினுடைய வடிவாய் விளங்கக்கூடியவள், பிரம்மானந்தத்தினுடைய வடிவாய் விளங்கக்கூடியவள், பிரம்மானந்தத்தில் திளைத்து விளங்கக்கூடியவள் கமலஜானந்த போத சுகி அப்படின்னு சுவாத்மானந்த லவீபூத பிரம்மாத்யானந்த சந்ததிங்கிறது சகஸ்திரநாமா. தேவியினுடைய அந்த சந்தோஷத்தை கம்பேர் பண்ணும் பொழுது, ஆனந்தத்தை கம்பேர் பண்ணும் பொழுது பிரம்மானந்தம் கூட ஒரு துவலையா போயிடுறதுங்கிறது. இங்க சொல்லி இருக்கிற பிரம்மானந்தம்ங்கிறது சாட்சாத் பரதேவதையினுடைய ஆனந்தம். அந்த பரதேவதையினுடைய ஆனந்தத்தை கம்பேர் பண்ணும்பொழுது சாதாரண ஆனந்தத்துல இருந்து பிரம்மானந்த பரியந்தம் இருக்கிற எவ்வளவு ஆனந்தம் இருக்கோ அவ்வளவு ஆனந்தமும் சர்வானந்தமயமான ஒரு மகாபீடத்துல ஸ்ரீயந்திரத்தினுடைய மத்தியத்தில் பிரகாஷிக்கிற கமலாம்பாளுடைய ஒரு ஆனந்தத்தை கம்பேர் பண்ணும் பொழுது, ஒப்பிடும் பொழுது சமுத்திரத்துல ஒரு துவலை தெரிச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான். கமலாம்பா ஆனந்தங்கிறது ஒரு சமுத்திரம். லலிதா பரமேஸ்வரி இருக்கிற சர்வானந்தமயமான ஒரு மகாபீடத்தில் விளங்கக்கூடிய ஒரு ஆனந்தம்ங்கிறது ஒரு சமுத்திரம். பிரம்மானந்தமே அதுலேருந்து ஒரு சொட்டு தான் அப்படின்னா தேவி எந்த ஒரு ஸ்தானத்துல இருக்காங்கிறத பாருங்க. பராசக்தி எப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்துல இருக்காங்கிறது பாருங்க. அவளுக்கு மிஞ்சின ஒரு தேவதை லோகத்துல கிடையாது. சர்வத்துக்கும் மேல பிரகாஷிக்கக்கூடிய பரச்சைத்தன்ய மூர்த்தமா கமலாம்பா பரமேஸ்வரி பிரகாஷிக்கிறாங்கிறத விசேஷமா சொல்லியிருக்கா. கமலஜானந்த போத சுகி காந்தாதார பன்ஷர சுகி அப்படின்னு பிரணவங்கிறதான கூண்டுல அடைப்பட்ட கிளி போன்று விளங்கவள் கமலாம்பிகை. ஓம்கார பஞ்சர சுகீம் உபனிஷது தியான கேளி கலகண்டீம் ஆகம விபின மயூரீம் ஆர்யாம் அந்தர்விபாவ ஏ கௌரீம் ஷியாமரநவரத்ன மாலிகா காளிதாசன் பண்ணது. ஓங்கார பஞ்சர சுகின் பிரணவங்கிற கூண்டில் அடைப்பட்ட கிளி போன்று விளங்கக்கூடிய விளங்கர். அது மாதிரி பிரணவாகாரமான கூண்டிலே விளங்கக்கூடிய கிளி மாதிரி கமலாம்பிகையான ஜெகன்மாதா பிரகாஷிக்கரா காந்தாதார பஞ்சர சுகி அப்படின்னா ஓங்காரத்தின் பொருளா இருக்கப்பட்டவள்னு அர்த்தம். ஓங்காரம் யான குறிக்கிறது, உமாதேவியான கமலாம்பா பரமேஸ்வரிய குறிக்கிறது. ஓங்காரத்துக்கு ஆதாரமா இருக்கிறவள் யாரு, பிரணவத்தினுடைய வடிவா இருக்கப்பட்டவள் ஞானாம்பாளான கமலாம்பாள். அவளே ஓங்காரத்துக்கு அர்த்தம், ஓங்காரத்தின் ஸ்வரூபம். ஓங்கிற பிரணவம் குறிக்கிறது யார குறிக்கிறதுனா கமலாம்பிகை தான். அகம் தேவ விபாவகே பவானீம் அப்படிங்கறதான் ஓங்காரமும் குறிக்கிறது அப்படிங்கறது தீட்சிதர் விசேஷமா சொல்றார். தொடர்ந்து சரணத்தை நம்ம சிந்தனை பண்ணலாம். சர்வ மங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.